isn't it lovely? All alone, heart made of glass, my mind of stone. Time in our faces, skin of bone. Hello, welcome home. Hello guys, welcome to our video. இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பாஸோ படுக்க போட்டு குத்துன வீடியோ தான். உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவரை டவுன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ்ட் அடித்த வீடியோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே எங்கிட்ட அதை போயிடக்கூடாது சரிங்களா. என்னடா செகண்ட் ஹேண்ட் லேட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க, என்னடா நடந்துச்சு, எங்கிட்டிருந்து பிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் குவாட் ரேங்க் போயிருந்தோம். அதில் ஆப்போனண்ட்டை வந்துட்டு ஓரா பண்ணானுங்க, என்னென்ன பண்ணானுங்க, ஆனால் தோத்துட்டோம். 0-4 சொல்லி கேவலமாக தோத்துட்டோம். அது எமௌண்ட்டு டவுன் பண்ணி எமௌண்ட்டு எம்டிஎன் எமௌண்ட்டு அப்படியே ஓவர் குஜாலாவாக சீனாக இருந்துச்சு. செஞ்சு வெளியே வந்துட்டு ஒரு மேட்ச் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். பட் அங்கே வந்து ஸ்குவாடு கொஞ்சம் ஃபில்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாசான ஒரு ஓபி ஒன்று விடும், அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம கம்பெனியாக இருக்கும். பாருங்க வேற அளவும் இல்லை, ஆனால் கீழே தான் இருக்கும்ல வேலை வேடிக்கைக்குள்ளே அங்கே இல்லாத போட்டு ரிவைவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வெளியே வந்துட்டு மேட்ச் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தேன். ஆனால் அவங்க ஸ்குவாடு வந்து ஃபில்லானதுனால என்னால் ஜாயின் பண்ண முடியல. சேஞ்ச் வழி அப்படியே இந்த மேட்சோட ஆஃப்லைன் போயாச்சு. திடீர்னு நம்ம ஸ்குவாடு போன மேட்ச் லேண்டவர் ஒருத்தர் எப்படியோ உள்ளே போயிட்டார். ஒரு ஆள் வெளியே போனோன்னா அவர் உள்ளே போயிட்டாப்புல, போயிட்டு சும்மா கேட்டுப்பார் போல மேட்ச் வரீங்களா அப்படின்னு. உடனே அதுக்கு வந்துட்டு ஓவராக வந்துட்டு என்ன அடி வாங்கினதை பார்த்தலையா, இன்னும் அடி வாங்கணுமா அப்படி அப்படின்னு சொல்லி ஓவராக அப்படியே பில்டப்பாக இருந்திருக்கு. உடனே அவர் எனக்கு ஒரு மெசேஜை போட்டாப்புல, அப்படியே உள்ளே போய் நம்ம சும்மா இருக்குமா நம்ம வாய் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சாது, கிழிச்சோன்னா நீ வா நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லி கிரியேட் பண்ணி வாயிலே கொடுத்த மேட்ச் தான். இந்த இடத்துல பாருங்கள், பின்னாடி இருந்து டவாலும் அடிச்சுவிடுவாங்க. அவன் அடிக்கிற வரைக்கும் நம்ம டீம்மேட் அங்கே என்ன நான் என்ன தெரில, ரெண்டு பேர் இருக்காங்க இருந்தால் அவன் என்னை தான் அடித்தான் அப்படின்னே தெரில. சரி விடுங்க, இந்த இடத்துல பாருங்கள் மாசா தோத்து போவோம். அங்கே ரெண்டு டவுன் பண்ணிடுவாங்க. அந்த ஒருத்தர் பாருங்கள் வேற மாதிரி ப்ளே பண்ணுவார். அவர் ஸ்குவாடில் மெயின் பிளேயர்னே சொல்லலாம். இப்போ வெறித்தனமாக ஆடுவார். அவரை கேம் பிளே எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி தாண்டாப்புல என்ன ஒரு இடத்துல எமோட்டை போட்டுருவாப்புல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரோசம் வந்து ஒழுங்காலாடி மேட்சே ஜெயிச்சேன்னே சொல்லலாம். இவர் தான் இப்போ பாருங்கள் வேற மாதிரி அடி பாப்புல நம்ம டீமில். இப்போ 1 சொன்னால் இப்போ பாருங்கள் தலைவர் ஹெட்டெல்லாம் கூட அடிச்சிருவார். இப்போ இங்கிட்ட வருவார் பாருங்கள், டபால்னு ஒரு ஹெட்டு போட்டாரா 45 போயிடுச்சு. சரி எப்படியா ஏறி போய் அடிச்சிடலான்னு பார்க்கணும். எம்டிஎன் நிப்பாப்பில் தலைவர் வெளியே போகும்போது ஹெட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அமௌண்ட் போடல, இன்னும் கொஞ்சம் போன தான். செகண்ட் ஹேண்ட் பாஸ் ஆப்டிக்கா உள்ளே குச்சி வந்தாப்புல டம்முன்னு ஒரு அடி போட்டு கில் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மேட்ச் வேறு ஜன்னல் புக்கு பாருங்கள். அங்கிட்டு 3-4 தான் ஒரு டவுன் நம்ம டீமில். நான் இந்த ஜன்னலை குதிக்கக்குள்ளே ரெண்டு பேரும் அங்கிட்டு கொண்டுருவாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருப்போம், குதிக்கவே முடியல. அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேக் அடிச்சிருவேன், போடாடி எங்கிட்டு இங்கிட்டுக்கா போய் ஜோனுக்குள்ளே இருந்தால் போவேன் அப்படின்னு பார்த்துருவாங்க. ரெடியாக வெயிட் பண்ணிட்டு டாம்னு அப்போ நம்ம டீம்மேட்டையும் கொளுத்தி விட்ருவாங்க. சரி 0-3 வந்துடுச்சு. நம்ம வேறு வாய் வேறு பேசியிருக்கோம், எப்படியாவது ஜெயிக்கணும்னு அப்படியே ப்ரெஷரில் இருந்துச்சு மேட்ச்சு. 0-4 வேற போயிடும் நினைக்கிறேன். ஆ இல்லை இல்லை, எந்த ரவுண்ட் வந்து நாங்கள் தான் வச்சுப்போம். வாருங்க வெறித்தனமாக இங்கே ரெட் விழும், கரெக்டாக சுற்றிடுவாங்க. நான் வந்து க்ளூவாலெலாம் உடைக்காமல் டீசெண்டாக ஆடினா, ஆனால் நீங்கள் பிச்சைக்காரங்க மாதிரி க்ளூவாலெலாம் உடைச்சாங்க. சரி அது எதுக்கு நம்மளுக்கு, நான் அதுவும் கண்டுக்கல. ஆனால் உண்மையிலே நல்லா விளாண்டாங்க அதையும் சொல்லிக்கிறோம். இங்கே வாருங்க 0-3 பார்த்தீங்களா. இதுக்கப்புறமும் பேக் கொடுத்து 5 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த தான் எமௌண்ட்டு செய்கையை கட்டுவாங்க, அப்புறம் நம்ம செய்கை கட்டும். அது வேற மாதிரி ஓடி வந்தாப்புல கிருட்டுன்னு ஒரு அழுத்து, அது ஹெட்டு தான் வேற மாதிரி. இன்னும் ஒரு ஆள் தான், இவர் தான் இருந்தால் வேற மாதிரி பண்ணுவார் பாருங்கள். வரும் இப்போ பாருங்கள், குச்சி குச்சி அடி ட்ரை பண்ணிடுவேன். அது நம்ம மை ஃப்ரெண்ட் போவாப்புல அவர் டமால்னு ஒரு அடி அப்படியே ஹெட்டு கொடுத்துட்டு டவுன் பண்ணிடலாம். சரி ரிவைவ் பண்ணலான்னு போவேன். அப்படி க்ளூவால் சுற்றுறதுக்குள்ளே நம்ம தலை வந்து முடிச்சு விட்ருவான். ரிவைவ்லாம் கேப் இருந்துச்சா, அதுக்குள்ளே நம்ம தலையை வந்து முடிச்சு விட்டான் மேக்கில் கிருட்டு அப்படின்னு ஒரு அழுத்து. இப்போ 1-3 தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்ச் வந்து தோத்துறோம். 1-4 ஆட சொல்லுவாங்களா, அது நம்மளுக்கு வருமா? 2GB ரேம்ல எங்கிட்டு 1-4 அதனால தோற்று போயிடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் பயங்கரமான அடியாக இருக்கும். அவன் அடிக்கலான்னு போவேன். இந்த இவர் திறந்துட்டு வந்து ஒரு பயங்கரமான அடியை கொடுத்துருவாப்புல, டம்முன்னு கொடுத்துட்டாருலையா. ஐயோ எப்படியோ சுற்றிடுவேன். இந்த இடத்துல வந்து பக் ஆயிரும். இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், நகரம் இல்லை, அதுவாக வெளியே வந்துச்சு. எப்படியோ சரி வந்துச்சுனா இப்பில் அப்படின்னு சொல்லி மெடிக்கிட போட்டு வெளியே போனோம்னா 4 இருந்து அடிக்கிறாங்க. ஏழு சட்டு வாங்கிட்டேன், அதோட அடிக்க முடியவில்லை. ஸோ 1-4 இந்த அவர் தான் வேற மாதிரி ரெண்டாவது. இந்த இடத்துல ஒரு ஃபன் ஆயிரும். இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், ரைட் சைடு கிட்ட வந்து ஸ்கோப் போட்டு தலையில் அடிச்சிருக்காங்க. கவனிக்காமல் நின்றுட்டு இருந்தேன். நம்ம தலைவர் அப்படியே வந்து ரிவைவ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோ. அதுக்கப்புறமா பாருங்க இந்த இடத்துல ஒருத்தனை காலை பிடிச்சி இழுத்து ஜோனுக்குள்ளே இழுத்து விட்டுருவேன். மாசாக இருக்கும் அப்படி. இப்போ பாருங்க
இந்த இடத்துல அவர் ஏன் மேலே எரிக்குச்சு வெளியே போயிட்டாப்புல. செகண்ட் ஹெலிட்டு எங்கே அங்கிட்டு இங்கிட்டு பாருங்கள் எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அடியாக கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம டீமில் ரெண்டு பேர் அங்கிட்டு மூணு பேர் இந்த இடத்துல வந்து இந்த இடத்த தான் நினைக்கிறேன். ஆமாம் இந்த இடத்த தான் ஒருத்தர் வருவாப்பில் ஏறி அடிக்க இந்த இடத்த தான் இப்போ குதிச்சுட்டு வருவாப்பில் டவானு க்ளூவால் போட்டு அடைச்சிட்டோம். எங்கள் ஆளக்கானா 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 இந்த வராப்பிலெல்லாம் தவிர்த்து ஜாலியாக வராரா அவரையும் அடித்தாச்சு. இப்போ ஒன் வர்சஸ் ஒன் அடிச்சிருங்கத்தால அப்படின்னு கத்துனோம். வேற மாதிரி அழுத்திடுவாப்புல என்ன அழுத்தி முடியும் மேட்ச் தானே எப்படி வேணால் அழுத்துவோம். ஹெட்டில் தான் அடிக்கணும் ரூல்ஸ் இருக்காருன்னா இந்த ரவுண்டு வந்து தோற்றுருவோம். இந்த இடம் தான் அவங்க அஞ்சு போனாலும் எமோட்டின் செய்கை. இப்போ பாருங்கள் ஒரு ஹெட்டு ஒன்று விழுவோம் இங்கே பாருங்க ஹெட் அடித்தோமா ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இருக்கனால விட்டாச்சு இந்த கேப் விட்டுருவான்னு அப்படியே கோபுரம் எம்பிபடி ஐயோ அதுதான் அந்த செகண்ட் இங்கே எப்படி லைஃப் போகுது ஸ்பெஷல் எஃபெக்டோட லைஃப் போகுது. அப்படியே அந்த இடத்துல மெடிக்கிட்ட போட்டு வெளியே போனால் நம்மளுக்காக அங்கிட்ட ஒருத்தர் காத்திருந்துன்னு காத்திருக்காரு. இப்போ தம்முன்னு ஒரு ஹெட் கொடுக்கு பாரு பாருங்க இந்த ஹெட் அடித்தோன்னா அவருக்கு அப்படியே நிரம்பலாம் அப்படியே ஏறிடுச்சு போல இருந்தா எமோட்டு விடுவோமா நாங்கள் வாங்க தலை வாங்க வாங்க இனி வாங்க ஒரு டவுனாக போட்டோன்னு தலைவர் டக்குன்னு போய் இருபுரோ இருபுரோ நான் எமோட்டை போகிறேன்ட்டாரு. சரி நீங்கள் எமோட்டை போடுங்க நான் வெடிக்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு இப்போ பின்னாடி ஒருத்தர் வந்துடுவாப்புல அங்கிட்டு போய் ஒரு ஹெட்டை கொடுத்து விட்ருவோம். ஹெட்டு டம்முன்னு போட்டாச்சா அந்த முக்கில் வந்து செகண்ட் ஹேண்ட் பாஸ் நிற்பார் அதோட வச்சு கில் எடுத்துருவோம். இங்கே யாருங்க கோபுரம் ஐயோ அதுத்துள்ள தாங்க முடியல அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டு ஜம்முன்னு வெளியே போனோன்னா செகண்ட் ஹெட் வந்து நின்றுட்டு இருப்பாப்ப அவருக்கு ஒரு அடி டம்முன்னு. இங்கே பாருங்க அந்த நம்ம லூசிஃபர் ப்ரோ வந்து ஒரு நாள் டவுன் போனோன்னா ஒருத்தர் தான் போ டேமேஜ் ஏறுங்க அப்படின்னாரு போய் முடிச்சாச்சு. அப்படியே புனப்பட்டியாக கிடக்கு பாருங்க ஜாலியாக லூட் அடிச்சுட்டு அப்புறமா எமோட்டு போடுவோம் அப்படின்னு போட்டேன். இந்த இடத்துல பாருங்க மூணு அஞ்சு இதுக்கு மேலே அவங்க ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படி விளாடுவோம். எமோட்டு எங்ககிட்டயே இங்கே ஸ்கோப் போடுற மாதிரி கேட்டுது. இப்போ பாருங்க படியை ஏறக்கூடாதுரா அப்படின்னோ ஆனால் படி ஏறிதான் ஹெட்டெல்லாம் போச்சு. இந்த இடத்துல நான் கவர் ஆகிட்டேன் இருந்தாலும் ஸ்பெக்கில் பார்க்கும்போது ஏதோ டவுன் ஆகியே கவர் ஆன மாதிரி இருக்குது. சரி விடுங்க இவன் பாருங்க ரிவைவ் பண்ணி விட்டு படக்குன்னு திறந்து விட்டுருக்கான். பார்த்தா அவர் பின்னாடி நிற்பாப்புல இருந்தாலும் அப்படியே மேகில் கெட்டெழுத்த போட்டாச்சு. சரி இப்போ பாருங்கள் கீழே போய் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் அப்படிக்கா அடிச்சிடணுன்னா நினைப்பேன் அதுக்குலாம் அவங்க முடிச்சோம் ஏறலையே முடிச்சாச்சு. வேற லெவலில் நாலு அஞ்சு சரியான ஃபார்மில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். முட்டையில் கிடந்து எப்படியே இருக்கும் இந்த இடத்துல வேற மாதிரி ஓப்பிட்டு எப்படியே கில்லு எடுத்துடுவேன் இதுவாக கூட அப்படின்னா கில்லு வந்துடும். மாசில் ஒரு மெயின் பிளேயரை முடிச்சிட்டோம் இனிதான் இந்த மேட்ச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்துருச்சு. இங்கே செகண்ட் எனக்கு ஒரு அடி டம்னு அப்புறம் இந்த ரவுண்டு குவாட்ரா மிஸ் ஆயிருந்துச்சு. இப்போ பாருங்கள் இன்னொருத்தர் ஒரு வாரா அவருக்கு ட்ரிபிள் கில் ஆயிரும் போடு டம்மு டம் முடிச்சாச்சு. சரி இன்னும் குவாட்ரா தான் மிஸ் ஆயிடுச்சு அடிக்கலாம் தான் போவேன் நம்ம டீமேட் எம்டனில் ஒரு காட்டு காட்டி விட்ருவாப்புல முடிஞ்சிடும். இந்த இடத்துல நாலு அஞ்சு அங்கிட்டு ஒரே ஒரு ஓர் நான் இப்போ ஆடினீங்களே ஒன் வர்சஸ் ஃபோரு அந்த சுச்சுவேஷனாக அவர் இருக்கார் போகிறதுக்குள்ளே எம்டன் அழுத்தி விட்டார் அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. போய் எமௌண்ட்டை போட்டுருந்தா பார்க்குறாங்களா எமௌண்ட்டு கெல்ட்டி எமௌண்ட்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவேன் இந்த இடத்துல எல்லாம் நிற்கிறாங்க நம்ம டீமேட் அங்கிட்டு இருக்கனால அவங்கள பார்ப்பாங்க நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு லெவல்லாம் வந்து 73 இல்லையா அதனால் நிறைய இடத்துல வாங்கியிருப்பாங்க எப்படி அதனால கரெக்டாக எனக்காக எதிர்பார்த்து நின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் அலி கிருட்டு கிருட்டை நிலத்து ஓடு கில் எடுத்துட்டாங்க. இந்த பாம்பு எவ்வளோ தூரத்துக்கு நீளுது இந்த இடத்துல வேற லெவல் பேக்கப் பாருங்க அப்படியே இன்னொருத்தாலையும் முடிச்சு விட்ருவாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் மட்டும் இருப்பார் அவர் ஜோனில் அடி வாங்கி செத்துருவார் நினைக்கிறேன். ஆமாம் ஜோனில் செத்துட்டாரு வேற லெவலில் 6-5 வந்துடும் இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா போதும். இந்த இடத்துல ஒரு பெரிய பல்பு வாங்குவேன் இந்த இடத்துல டேமேஜ் கொடுப்பேன் பட் மை ஃப்ரெண்ட் கில்லை எடுத்துருவாப்புல. இந்த இடத்துல யார் இல்லை அப்படின்னு நினச்சிதான் ஜாலியாக போயிட்டு இருந்தேன். அங்கிட்ட ஒரு பெரிய போர் போயிட்டு இருந்துச்சு லூசிஃபர் போய்கிட்ட. சரி அங்கிட்டு தானே சண்டை இங்கிட்டு யார் இல்லை அப்படியே கீழாக்கா போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது தலையிலேயே அவன் குதிச்சு அடித்தாரா நானும் குதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா தலையிலேயே எடுத்துச்சு என்ன பண்ணுறது. இப்போ வேறு லெவலில் நம்ம மை ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு பேரையும் முடிச்சு விட்ருவாப்புல. அது வாங்க நம்ம டீமே இல்லை இன்னொரு டவுனு இருந்தாலும் லூசிஃபர் ப்ரோ வந்து பிளட் அவனை வந்து ரிவைவ் பண்ணி விட்ருவாப்புல. வேற மாதிரி கில் எடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். இந்த வரானா கில் எடுத்துட்டாப்புல இன்னும் ஒருத்தர் தான் வேற மாதிரி முடிச்சு விட்ருவாப்புல. அதோட இந்த மேட்ச் வந்து முடிவுறது நம்ம மேட்சை ஜெயிச்சிட்டோம். சரி ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். டாடா பாய் பாய். உங்களுடன் வெளியே விடுவது நான் உங்கள் ப்ரோக்கன் சோலியஸ்கே.